இன்று திருவிளையாடல் புராணத்தில் வேத பொருள் உரைத்தல் பற்றி கேட்கலாம். கிருதயுக தொடக்கத்தில் காட்டில் முனிவர்கள் ஒன்று கூடி இலக்கணத்தோடு வேதத்தை கற்றிருக்கிறோமே அன்றி அவற்றின் பொருளை விளக்க குரு கிடைக்கவில்லையே என வருந்தினர். அப்போது அங்கு வந்த அரபத்தர் என்ற ரிஷி அவர்களின் முகவாட்டத்தின் காரணத்தை அறிந்து, நீங்கள் ஆலவாய் சென்று தட்சிணாமூர்த்தியை குறித்து தவம் செய்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று கூறினார். அவர்களும் அப்படியே ஆலவாய் சென்று அரபத்தர் கூறியபடி கடும் தவம் செய்தனர். தவம் என்றால் எப்படி? சும்மா கண்ணை மூடிக்கொண்டு சிவசிவ என்று ஜபிப்பதா? அல்ல, முக்காலமும் ஜபம், பூஜை, தர்ப்பணம், ஹோமம், அன்னதானம் இப்படி ஒரு நாளா, ஒரு மாதமா, ஒரு வருஷம் நடந்தது. இதை உணவின்றி நித்திரையின்றி ஒரே மனதாக செய்தனர். மெய் வருத்தம் பாராமல், பசி கருதாமல், கண் உறங்காமல் கார்த்திகை பௌர்ணமி முதல் அடுத்த கார்த்திகை பௌர்ணமி வரை தவமிருந்தனர். தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் 16 வயது அந்தன வாலிபன் கோலத்தில் உடலெல்லாம் திருநீர் பூசி ருத்ராட்சங்கள் அணிந்து காதிலே குண்டலம், தலைப்பாகை, உயர்ந்த குரலில் சுரம் தவறாமல் வேத மந்திரங்களை சொல்லிக் கொண்டு முகத்தில் இளநகையுடன் முனிவர்களுக்கு காட்சியளித்தார். முனிவர்கள் இறைவன் திருவடியில் விழுந்து வணங்கினர். இறைவன் நீங்கள் வேண்டுவது என்ன என்று கேட்க, ஈசனே, எங்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை ஏற்பட எல்லா வேதங்களின் பொருளையும் எங்களுக்கு விளங்க சொல்ல வேண்டும் என பணிவுடன் வேண்டி நின்றனர் ரிஷிகள். சிவபெருமான் ஆலவாய் தலத்துக்குள் செல்ல முனிவர்கள் பின்தொடர்ந்தனர். சுந்தரேசலிங்கம் இருக்கும் இடத்திற்கு நேரெதிரே சிவபெருமான் அமர முனிவர்கள் சூழ அமர்ந்தனர். வேத பொருளை கேட்பவருக்கு துயர் யாவும் நீங்கும். ஆதியில் வேதம் ஒன்றே, அதன் பொருளும் ஒன்றே. பின்னால் கிளைகளின் பிரிவினால் வேதங்களும் அவற்றின் பொருள்களும் வேறுபட்டன. ஈசன் பிரம்மனை படைத்து தன்னிடமிருந்து தோன்றிய எல்லா வேதங்களையும் அவரிடம் ஒப்படைத்தார். ஜோதிர்மயமான இந்த லிங்கத்திற்கு முதலும் முடிவும் கிடையாது. அதற்கு பிரம்மம் என்று பெயர். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலுக்காக பிரம்மம் மூன்றாக பிரிந்து பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என பெயர் பெற்றது. ஆத்ம தத்துவத்திலிருந்து ஆ என்ற எழுத்தும், வித்யா தத்துவத்திலிருந்து ஊ என்ற எழுத்தும், சிவ தத்துவத்திலிருந்து இம் என்னும் எழுத்தும், சர்வ தத்துவத்திலிருந்து பிந்துவுடன் கூடிய நாதமும் எழுந்து பிரணவம் என்னும் ஓம் என்ற ஒலி அமைந்திருக்கிறது. பிரிந்த பிரணவத்திலிருந்து பூ, புவக, ஸ்வ என்ற பிரிந்த வியாக்கிருதிகளும் சேர்ந்த பிரணவத்திலிருந்து பூர்புவ ஸ்வ என்ற சேர்ந்த வியாக்கிருதிகளும் சிவனது ஆணையால் தோன்றின. மறுபடியும் அவற்றின் நின்று நினைத்ததை தரக்கூடியதும் வேதங்களை ஈன்ற தாயுமான காயத்ரி சேர்ந்த உருவிலும் பிரிந்த உருவிலும் தோன்றின. காயத்ரியிலிருந்து ருக், யஜு, சாம, அதர்வன வேதங்கள் உண்டாயின. அவற்றின் நின்றும் பல பிரிவுகளால் வேதங்கள் விரிந்தன. பிரணவம் முதலான மகா மந்திரங்களும், அகரம் முதலிய எழுத்துக்களும், காமிகம் முதலான ஆகமங்களும், பினாக பாணியுடைய உச்ச முகத்திலிருந்தும், 21 சாகைகளுடைய ருக்வேதம் தற்புருஷ முகத்தினின்றும், 101 பிரிவுகளையுடைய யஜுர்வேதம் அகோர முகத்தினின்றும், 1000 பிரிவுகளுடைய சாமவேதம் வாமதேவ முகத்தினின்றும், 9 பிரிவுகளையுடைய அதர்வன வேதம் சத்யோஜாத முகத்தினின்றும் வந்தன. 4 வேதங்களுடன் வருணங்களும் தர்மங்களும் வேள்வி விதிகளும் இறைவனிடமிருந்து தோன்றின. வேதங்களை கர்மகாண்டம், ஞானகாண்டம் என 2 வகைகளாக பிரிக்கலாம். ஞானகாண்டம் உண்மை, அறிவு, பகவானின் அருள் வடிவத்தை விவரிக்கின்றன. கர்மகாண்டம் பூஜை வகைகள், ஆசிரம விதிகளை விவரிக்கின்றன. அக்னிஹோத்திரம் முதல் அஸ்வமேதம் வரை எல்லா யாகங்கள், நித்திய நைமித்திக காமிய கர்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரனையே சேரும். சிவபூஜை செய்வதால் வேதங்களில் கூறப்பட்ட கர்மங்கள் எல்லாம் செய்த பலன் கிடைக்கும். வேதாந்த அறிவால் பெறப்படும் பயனை ஆலவாய் லிங்கத்தை வணங்கி வழிபடுவதால் அடையலாம். கர்மங்களை ஒழுங்காக பின்பற்றினால் உள்ள தூய்மை உண்டாகும். மனம் தூய்மையானால் அமைதி, ஒழுக்கம், அழுக்காறின்மை, வைராக்கியம் முதலிய நற்குணங்கள் ஏற்படும். மனம் கட்டுப்பட்டு நிற்கும். திருநீரும் ருத்ராட்சமும் கெட்ட சக்திகளிலிருந்து மானிடரை காப்பாற்றும் வல்லமை கொண்டது. குருவை பேணுதல் சிறந்த கவசமாகும். அறங்களில் ஸ்மிருதிகளில் கூறப்பட்டவை சிறந்தவை, அதிலும் சுருதிகளில் கூறப்பட்டவை மேலானவை.
சுருதி தர்மம் அதர்மம் என்று பாகுபாடு செய்கிறது. சுகம் அனைத்தும் சிவனே என்ற அறிவு இன்பத்தையும் மோட்சத்தையும் அளிக்கும் என்று கூறிய தட்சிணாமூர்த்தி கண்வர் சாண்டில்யர் கர்கர் போன்ற ரிஷிகளின் நெஞ்சை தொட்டு வேதத்தின் பொருள் தெளிவாக விளங்கட்டும் என்று கூறி லிங்கத்தில் மறைந்தார். உடனே ரிஷிகளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வேதத்தின் பொருள் குறிப்பிடவும் மகிழ்ந்து சோமசுந்தர மூர்த்தியை பல விதத்திலும் போற்றி புகழ்ந்தனர். லிங்கங்களில் தானே தோன்றிய சுயம்புலிங்கம் சிறந்தது, அதுவே வேதங்களின் காரணம் பொருள் என்று தொடங்கி பிரணவத்தின் பொருள் உரைத்த இந்த 16 திருவிளையாடலை பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் நன்னெறியில் ஒழுகுவர், பித்ருக்கள் மோட்சமடைவர், எல்லா செல்வங்களும் அஷ்டபோக பாக்கியங்களும் 16 பேறுகளும் அடைவார்கள், 64 கலைகளும் கைவரும். அடுத்த பதிவில் எம்பெருமானின் மற்றும் ஒரு திருவிளையாடலை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.